ஹே கைஸ் வெல்கம் டு எஃபிசிஸ் நதர் வீடியோ. இந்த வீடியோவில் நான் வந்து வகாண்டா ஃபாரெவர் ட்ரைலர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரேக் டவுனாக இருக்க போகிறது இல்லை, ஓவரால் ட்ரைலரோட எக்ஸ்பிளைன் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ வீடியோ போகிறோம்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த ட்ரைலரை வந்து காமன் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்லாம் இப்போ உயிரோட இல்லை, அவர் ஏதோ ஒரு ஈவெண்ட் அன்னோன் ஈவெண்ட்டில் ஏதோ ஒரு டிசீஸில் வந்து இறந்த மாதிரி தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வாரில் இறந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. ஸோ அவர் உயிரோட இல்லை, அவரோட மேண்டில் யார் எடுக்க போகிறா அந்த ஸ்டோரி லைன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஆர்க்காக போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃப்டர் மாத், டீச்சர்லாம் இறந்துட்ட பிறகும் ஒரு கண்ட்ரியோட கிங்கே இறந்துட்ட பிறகும் அந்த கண்ட்ரி என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுமோ அது எல்லாமே ஓரளவு ட்ரைலர்லேயே காமிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா டீச்சர்லாம் அம்மாவும் ஷுரியும் வந்து டீச்சர்லாவை மிஸ் பண்ணுறதை வந்து நிறைய ஃப்ரேம்ஸில் காமிச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தான் எம்சியூவில் ஃபஸ்ட் டைம் வந்து நேமாரை காட்டுறாங்க. நேமார் வந்து எப்போனா அயன்மேன் டூவில் இருந்தே வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அயன்மேன் டூவில் வந்து ஒரு சீனில் வந்து நிக் ஃபியூரி கிட்டே அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ் பற்றி டோனி ஸ்டார்க் பேசிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பேக்ரவுண்டில் வந்து வேர்ல்டு மேப் இருக்கும். அந்த வேர்ல்டு மேப்பில் வந்து கரெக்டாக அந்த அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு மார்க் இருக்கும், ஆப்பிரிக்கா மேலேயும் ஒரு மார்க் இருக்கும். ஆப்பிரிக்கா மேலே இருக்கிற மார்க் வந்து பிளாக் பேந்தரை குறிக்குது, அட்லாண்டிக் ஓஷன் மேலே இருக்கிற மார்க் வந்து நேமார் தான் குறிச்சுது. பட் அவர் வரத்துக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எம்சியூக்கு. ஸோ இந்த நேமார் கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, ஹி வாஸ் அ வில்லன், ஹி வாஸ் அ ஹீரோ, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த காமிக்ஸ் வந்து அவர் ஆன்டி ஹீரோவாக தான் இருந்திருப்பார். அதே மாதிரி மார்வலோட வெரி ஃபர்ஸ்ட் கேரக்டரே நேமார் தான். 1939 இந்த கேரக்டரை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அட்லாண்டியன்ஸ்லாம் வந்து ப்ளூ கலரில் இருப்பாங்க. இது அப்படியே காமிக்ஸில் இருந்து எடுத்தது தான். நிறைய பேர் வந்து அவத்தார் மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் காமிக்ஸ்லேயே வந்து அட்லாண்டியன்ஸ் வந்து ப்ளூ கலரில் தான் இருப்பாங்க. பட் நேமார் மட்டும் ஏன் ப்ளூ கலரில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஆஃப் ஹியூமன் ஆஃப் அட்லாண்டியன், ஜஸ்ட் லைக் ஆக்வாமேன். ஆக்வாமேன் ஆர்ஜின் ஸ்டோரி மாதிரியே தான் கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி இருக்கும். அதாவது அம்மா வந்து ஒரு அட்லாண்டியன், அப்பா வந்து இஸ் ஏ ஹியூமன். அதனாலே இவரோட ஜீன் வந்து ஒரு மியூட்டேட் ஜீன். ஸோ இவர் மியூட்டன்ட்டும் கூட. கொஞ்ச காலத்துக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் மியூட்டன்ட்னு மார்வலில் கூறப்பட்டது. அதுக்கப்புறம் அப்பாகாலிப்ஸ் கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும், அது அப்படியே மாறிடுச்சு. இதை பற்றி முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவரோட கேரக்டரை இப்போ வந்து மெக்சிகன் சிவிலைசேஷனை வச்சு காமிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஆஸ்டெக் மாயனோட பூர்வீகத்தோட அடிப்படையில் இந்த கேரக்டர் வந்து அமைச்சிருக்காங்க. இதை பற்றி முன்னாடியே ஒரு பாப் கல்ச்சர் நியூஸில் வந்து சொல்லியிருப்பேன். அதை வந்து மெக்சிகன் சிட்டியை பேஸ் பண்ணி, ஒரு முழுகுன சிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த கேரக்டரை எழுதியிருக்காங்கன்னு. அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. படத்துலேயே ட்ரைலர்லேயே காமிச்சிருப்பாங்க, சின்ன வயசில் எதையோ எரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை வந்து குட்டி நேமாவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. மேபி அவங்க சிட்டி வந்து கடலுக்கு வெளியே இருந்திருக்கலாம் அந்த டைம், அதுக்கப்புறம் முழுகி இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது எப்படி அமைக்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலரில் வந்து அயன் ஹார்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரீரி வில்லியம்ஸ் அயன் ஹார்ட் மேண்டில் இந்த படத்துலேருந்து எடுக்க போகிறாங்க, ஜஸ்ட் லைக் அயன்மேன் 2008 வந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு சீனை வந்து இங்கே ஃபோர் ஷேடோவிங் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரோட காஸ்டியூம் கூட ஃபங்கோ பாப்பில் லீக் ஆயிடுச்சு. ஸோ ரீரி வில்லியம்ஸ் எந்த விதத்துலையும் வந்து டோனி ஸ்டார்க்கோட ரிலேட்டிவ்லாம் கிடையாது. பட் டோனி ஸ்டார்க் வந்து காமிக்ஸில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மென்டாராக இருந்திருக்காரு. எப்படி எம்சியூவில் டாம் ஹாலண்டுக்கு ஒரு மென்டாராக இருந்தாரோ அதே மாதிரி இந்த கேரக்டருக்கும் மென்டாராக இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த ட்ரைலரில் வந்து மும்பாக்குவும் காட்டுறாங்க. அவர் எதையோ பார்த்து ஷாக் ஆகிற மாதிரியும் காட்டுறாங்க. ஸோ பேசிக்கலி என்ன பார்த்தீங்கன்னா, காமிக்ஸ்லேயும் வந்து வகாண்டாவும் அட்லாண்டிஸும் வந்து அடிக்கடி வார் தொடுத்துப்பாங்க, நிறைய ரீசனுக்காக வார் தொடுத்துருப்பாங்க. என் கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒக்காயோ வந்து பிளாக் வீடியோ கிட்ட சொல்லுவார், அதாவது தண்ணிக்கு அடியில் வந்து ஒரு நிலநடுக்கம் மாதிரி ஏற்பட்டு இருக்குது, காரணம் என்னன்னு தெரிலன்னு என் கேம்லேயே வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டு கூட அட்லாண்டியன்ஸ் பண்ணது தான் அப்பத்துலேருந்தே தியரி இருந்தது. இப்போ வந்து அது கிட்டத்தட்ட உண்மையாக ஒரு நிலைமையில் தான் இருக்குது. பட் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒன்று நடக்குது. அது ட்ரைலர்லேயே அங்கங்கே கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. சில சோல்ஜர்ஸ் வந்து டீப் வாட்டருக்குள்ளே போகிறது, அதே மாதிரி ஒகாண்டாக்குள்ளே வந்து ரகலை பண்ணுறது, இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சோல்ஜர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் டூமோட ஆளுங்க. ஸோ டாக்டர் டூமோ வந்து இது வரைக்கும் எம்சியில் இன்ட்ரடியூஸே பண்ணல, அப்போ எப்போ டாக்டர் டூமோட ஆளுங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? சீக்ரெட் வார்ஸ் வந்து இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சீக்ரெட் வார்ஸோட மெயின் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் தான். ஸோ டாக்டர் டூம் எம்சியூக்கு வந்தாச்சு, அதே மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டாக்டர் டூம் வரது உறுதி. ஆனால் இந்த படத்தில் காட்டுவாங்களான்னு கேட்டால் அது டவுட் தான். மேபி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா டூம் வார்னு ஒரு காமிக்ஸ் இருக்குது. அந்த காமிக்ஸில் வந்து டாக்டர் டூம் வந்து வைப்ரேமியம் தேடுறதுக்கு வந்து டீப் வாட்டரில் இறங்கும் போது அட்லாண்டியன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார். ஸோ அட்லாண்டியன்ஸ் வந்து இவர் மேலே செம்ம காண்டாயிட்டு போர் தொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான் இந்த படத்துலையும் இருக்க போகுது. ஸோ இதில் அட்லாண்டியன்ஸ் மேலேயும் தப்பு இல்லை, வகாண்டியன்ஸ் மேலேயும் தப்பு இல்லை. இதுக்கு நடுவில் ஒரு சதி பண்ணுற டாக்டர் டூம் மேலே தான் தப்பு. டாக்டர் டூம் தான் வருவார். ஸோ வந்துட்டு சீக்ரெட் வார்ஸ் அவர் தான் சம்பவம் பண்ண போகிறார். ஸோ இந்த ஃபேஸில் வந்து நாட் ஓன்லி கேங் த கான்கரர் இஸ் அ மெயின் வில்லன், டாக்டர் டூமும் ஒரு பெரிய வில்லன். இந்த கேரக்டர் வந்து ஆல்ரெடி
ட்வெண்ட்டி சென்ச்சுரி ஃபாக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தில் காமிச்சிருப்பாங்க, பட் அதில் வந்து ரொம்ப மோசம் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபுல் பொட்டென்ஷியல் அந்த கேரக்டர் காமிச்சிருக்க மாட்டாங்க. எம்சியோ வந்து அதை தான் இப்போ பண்ண போகிறாங்க. சீக்ரெட் வார்ஸ் வர வருது, ஸோ அதுக்கான செட்டப்பாக டாக்டர் டூம்க்கு ஒரு தனி படம் வரத்துக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்டர் டூமை வீழ்த்தணும்னா கண்டிப்பாக நமக்கு ரீட் ரிச்சர்ட்ஸ் தேவை. பிகாஸ் டாக்டர் டூம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபீல் இன்ஃபீரியர் டு ரீட் ரிச்சர்ட்ஸ். அதெல்லாம் வீழ்த்துற மாதிரி தான் அந்த சீக்ரெட் வார் ஸ்டோரி லைனை வந்து ஆர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோரியை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வகாண்டா ஃபாரெவருக்கு வெயிட் பண்ணுவோம், அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண பிரஸ் பண்ணுங்க, அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பை.